சிறந்த விஞ்ஞானியாக வருவதற்கு ஆங்கிலத்தில் புலமை தேவையில்லை என சந்திராயன் திட்ட இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். ஜாகி செய்தி ஆசிரியருக்கு அவர் அளித்த சிறப்பு நேர்காணலில் இந்த தகவலை தெரிவித்தார். வாணியம்பாடியில் உள்ள மருதர் கேசரி ஜெயின் மகளிர் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் சந்திராயன் திட்ட இயக்குநர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை கலந்து கொண்டார். பின்னர் ஜாக்ஜி டிவியின் செய்தி ஆசிரியர் உமாபதிகிருஷ்ணனுக்கு டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை சிறப்பு பேட்டியளித்தார். இந்த பேட்டியின் பொழுது மாணவர்கள் மொழி அறிவை வளர்த்துக் கொள்வது, சந்திராயன் செயற்கைக்கோள் செயல்பாடு, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் அடுத்த திட்டம் பற்றி விரிவாக பேசியுள்ளார். வாணியம்பாடியில் உள்ள மருதர் கேசரி ஜெயின் கல்லூரியில் மாணவிகளுக்கு பட்டம் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு சந்திராயன் திட்ட இயக்குநர் திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் வந்திருந்தார். ஜாக்ஜி செய்திகளுக்காக அவருடன் சில நிமிடங்கள். வணக்கம் திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்களே. வணக்கம். வணக்கம். நீங்கள் வந்து ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டியிலேயோ மெட்ரோபாலிட்டன் சிட்டியிலேயோ படித்தவர் அல்ல, ஆங்கில மீடியத்திலும் படித்தவர் அல்ல, தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சிறிய நகரமான பொள்ளாச்சியில் படித்தவர். நீங்கள் படிப்பில் எப்படி? என்னுடைய பள்ளி பருவத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா படிப்பை பொறுத்த அளவுக்கு நான் அஃப்கோர்ஸ் நான் வந்து நிறைய பள்ளிகளில் கல்லூரிகளில் படிக்க வேண்டியதாக இருந்தது. நான் எம்ஏ மணிக்கு வரை கிட்டத்தட்ட 10 இடங்கள் மாறி படிச்சிருக்கேன். பட் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் ஏன்னா அப்பாவுடைய பணி நிமித்தமாகவும் அல்லது வேறு காரணத்துக்காக போயிருக்கேன். பட் ஒவ்வொரு பள்ளிகளிலும் நான் வந்து வகுப்பில் முதல் மாணவனாக வந்திருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு வந்து எனக்கு அண்ணாதுரைன்னு பேர் வச்சது வந்து ஒன்று இலக்கிய அரசியலில் அந்த ஆர்வத்தில் தான் வச்சார். அப்படி இருந்தாலும் நான் வந்து பள்ளி பருவத்தில் படிக்கும் பொழுதும் முதல் மாணவனாக வர்றதுக்காக வந்துட்டு இருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா என் அறிவியல்லையும் அந்த கணிதத்துலேயும் நல்லா அதுலேயும் சிறந்த பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் கணிதத்தில் அறிவியலில் வந்து நான் வந்து எப்போ ஒரு வருஷம் ஒரு வகுப்பு அதிகமாகவே நான் வந்து நான் 5ஆம் கிளாஸ் படிக்கணும், 6ஆம் கிளாஸ் படிக்க ஒரு புக்கு. அது இல்லாமல் நான் வந்து எஸ்எஸ்எல்சி படிக்கும்போது பிஎஸ்சி படிக்க ஒரு படக்கூடிய மேத்ஸ் இதெல்லாம் பண்ணக்கூடிய எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. அதனால் வந்து எனக்கு வந்து அதில் நல்லா பண்ண முடியும், ஓரளவுக்கு நல்லா மேலே போக முடியும் அப்படின்ற ஆர்வத்தில் முழுக்க முழுக்க நான் பகுதியத்தில். அதே மாதிரி பொறியியல் கல்லூரிக்கு போகிறதுக்கும் முழுக்க முழுக்க என்னுடைய இதில் தான் நான் போனேன். எங்கள் அப்பா வந்து அவருடைய ஆர்வம் வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ என்னுடைய ஆர்வம் வந்து இப்படி தான் போகணும், ஏன்னா எனக்கு பிடிச்சது அது, அந்த இதில் நல்லா பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் வேலை வந்தேன். கல்வியை பொறுத்தவரை மொழி எந்த அளவில் உங்களை ஆதிக்கம் செலுத்தியது? நான் வந்து அறிவியல் என கணிதத்தில் இருந்தாலும் 11ஆம் வகுப்பு வரைக்கும் நான் படித்தது முழுக்க முழுக்க தமிழ் கல்வியில் தான் படித்தது. ஆங்கிலங்கிறது வந்து ஒரு ஒரு பாடம் மட்டும்தான், பட்டு படித்தது வந்து ஃபுல்லாக தமிழில் தான் படித்தது. அதனால் முதல் முறையாக கல்லூரிக்கு போகும்பொழுது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, அது இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் நான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒன்று வந்து விடாமுயற்சி எந்த ஒன்று எனக்கு ஒன்று படிப்பை பொறுத்த அளவுக்கு என்னால் எதுவும் முடியாது அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுங்கிறது. கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதுக்கு திருப்பி திருப்பி படித்தா அது புரிஞ்சுக்கிற டிரைவர் நானே பண்ணுவேன். ஏன்னா வந்து ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்குறக்கு அவங்க முடியலைனாலும் கூட நான் வந்து நானே சொந்தமாக அது அந்த இதை எனக்கு கண்டிப்பாக முதல் இருந்தே இருந்துச்சு. அதனால் அது ஆங்கிலத்திலையும் முதல் ஒரு 3-4 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு நல்லா வந்துட்டேன். இப்போ வந்து இப்போ வந்து விண்வெளித்துறையிலே பார்த்தீங்கன்னா கூட சிறப்பாக ஆங்கிலம் பேசக்கூடிய ஒருத்தர்கள் நானும் ஒருத்தனை இப்போ இருக்கிறேன். பட் அப்போ வந்து முதல்ல கஷ்டப்பட்டேன் இல்லைன்னு சொல்ல. பட் விடாமுயற்சியில் வந்துட்டு ஓரளவு முள்ள அந்த இதை என்னால். சப்ஜெக்ட் நாலேஜை விட லாங்குவேஜ் அதாவது மொழி அறிவு எந்த அளவிற்கு உங்களுடைய வெற்றிக்கு உதவி இருக்கு? என்னுடைய அனுபவ பிரகாரம் என்னன்னா நீங்கள் வந்து படிக்கிறத ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து தாய்மொழி இருந்தால் கண்டிப்பாக அதிகமாக உதவும். ஓகே, அது வந்து இன்னொரு மொழி ஊடகத்தை வச்சுட்டு அந்த அதையும் கற்றுக்கிட்டு இதையும் கற்று ரெண்டும் கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். என்னுடைய அனுபவம் என்னென்னா உங்களுடைய தாய்மொழியையே நல்லா கற்றுக்க முடியும், நல்லா உணர முடியும். அதான் நான் சொல்லுவேன். ஒன்று உணர்ந்து பேசும்போது உணர்ந்து பேச முடியும், படிக்கும்போது உணர்ந்து படிக்க முடியும். அந்த பிரகாரம் கண்டிப்பாக பேசிக்ஸ் அதாவது அடிப்படை கல்வி படிக்கும் பொழுது கண்டிப்பாக தாய்மொழியில் படிக்கிறது எங்கே சொன்னாலும். இவன் கர்நாடகத்திலையும் கூட சொல்லியிருக்கேன், கர்நாடக ஒரு சாமிஜியும் கூட என்னுடைய இதை புரிஞ்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேர் கூடிய ஒரு கூட்டத்தில் போய் சொல்ல வச்சார் தாய்மொழியில் படிக்கணும் அப்படிங்கிறது. தமிழ்னு சொல்லலை, நான் சொல்கிறேன் தாய்மொழி. தாய்மொழியில் படிக்கும் பொழுது கண்டிப்பாக ஒருத்தர் வந்து நல்லா புரிஞ்சு படிக்க முடியும், புரிஞ்சிருக்குது. அது அடிப்படை கல்வி வரணும், அடிப்படையில் நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்படி முதல்ல எப்படி நீச்சல் அடிக்கணும் கற்றுக்கணும், அப்புறம் நீங்கள் குளத்தில் போட்டாலும் சரி கடலில் போட்டாலும் சரி நீந்த முடியும். அதுக்கும் பிறகு நீங்கள் மேலே போகும்பொழுது மற்றவங்க கூட பேசுவதற்கு ஒரு ஊடகம் தான் மொழி. அதை வந்து பின்னால் கற்றுக்கலாம், பின்னால் கற்றுட்டு போகலாம். என்னுடைய அனுபவ பிரகாரம் அப்படி தான் மிக பலர் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. அறிவியலை பொறுத்தவரை குழந்தை பருவம் முதல் தாய்மொழியில் கற்பதற்கும் ஆங்கிலத்தில் கற்பதற்கும் என்ன வித்தியாசம்?
குழந்தைகள் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா கூட குழந்தைகளுடைய மனோரீதிகளை வந்து அவங்க வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. சின்ன வயசில் அப்பா அம்மா பேசாத மொழியில் நீங்கள் கற்றுக் கொடுக்கும் பொழுது அவங்க மொழியை கற்றுக்கிட்டே கஷ்டப்படுறாங்க. அதனால் படிப்புங்கிறது வந்து அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி போகிற வாய்ப்பு இருக்குது. படிப்பு பிடிக்கணும் பிடிச்சிருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி மொழியில் படிக்கிறதுனால பிடிப்பு முதல்ல வந்து பிடிப்பம் வரும். விருப்பம் இருந்ததுன்னா விருப்பத்தில் கொஞ்சம் அதிகமாக நல்லா படிக்க முடியும். அது அந்த முறையில் பார்க்கும்போது அது ஒன்று. ரெண்டாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கிற பொழுது மொழி தெரியாத பொழுது உங்களுக்கு மன இருக்கும். சின்ன குழந்தைகளே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மன இருக்கு அதிகமாக இருக்குது. அதுக்கு வந்து என்னை பொறுத்தளவுக்கு நான் நினைக்கிறேன் தாய்மொழியில் படிக்காமல் ஆங்கிலத்தில் போகிறதுனால, ஏன்னா ஆங்கிலத்தில் அங்கே படிக்கலாம், வீட்டில் வந்து ஆங்கிலத்தை அப்பா அம்மா பேசுகிறதில்ல, அதனால் அவன் வந்து அவனே ஒரு அந்நிய மாற்று போவதற்கு வாய்ப்புகள் அதிகம். சின்ன வயசுலேயே ஒரு பையன் அந்நியப்படுத்துவதற்கு வந்து பையனை அந்நியப்படுத்திடுறான். அதுவும் இல்லாமல் அவனுக்கு வந்து பாடமும் அந்நியமாயிடுது, அவனும் அந்நியமாகிற பாடம் அந்நியமாகிறது. கிட்டத்தட்ட மனோரீதியில் அவங்க பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால் என்னுடைய அனுபவப்பூர்வம்னு சொல்கிறது என்னென்னா, சின்ன வயசில் தாய்மொழியில் அடிப்படை கல்வி படிப்பது அவங்களால் உணர்ந்து படிக்க முடியும், விரும்பி படிக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம். விஞ்ஞான துறையை பொறுத்தவரை நம் நாட்டில் ஆங்கிலம் தெரிந்தால்தான் பெரிய விஞ்ஞானியாக வர முடியுமா? மொழி அறிவை விட துறை சார்ந்த அறிவுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் தரப்படுகிறது என நினைக்கிறீங்க? நான் தான் சொல்கிறேன், சொல்லணும்னா அடிப்படை கல்வியை தமிழில் கற்றுக்கிறாங்க, தப்பு இல்லை. அப்போ அதுக்கு மட்டும் வந்துட்டு கல்லூரிகள் வரும்பொழுது, கல்லூரிகள் வரும்பொழுது அந்த உங்களோட அடிப்படை கல்வி ஃபுல்லாக தெரிஞ்சால் பிறகு கல்லூரியில் வந்து புதுசாக மொழி கற்றுக்கலாம். மொழி கற்றுக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆங்கிலம் மட்டும் இல்லை, ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறாங்க, ஜெர்மன் கற்றுக்கிறாங்க, அது தானே கற்றுக்கவும் நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி கண்டிப்பாக கற்றுக்க முடியும். அப்புறம் வந்து ரெண்டாவது என்னென்னா, நீங்கள் எப்படி வந்து மற்றவங்களுக்கு சொல்கிறீங்க வாழ் அங்கே என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா, பெருசாக ஒன்றும் உங்களுக்கு லாங்குவேஜ் ஸ்கில் இருக்குன்னு சொல்கிறது இல்லை, மொழி திறமை எல்லாம் இருக்குன்னு புலமை இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறதில்லை. உங்களால் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்ல முடியுதா அப்படி தான் கேட்குறாங்க. அது வந்து நீங்கள் தாய்மொழியில் படித்தவங்க நல்லா உங்களால் பேச முடிஞ்சதுன்னா புதுசாக மொழியை கற்றுக்கிட்டு கண்டிப்பாக அதில் சொல்ல முடியும். அது புலமை அவங்க கேட்குறதில்ல, சொல்ல முடியணும், அவ்வளோதான். அதுதான் முக்கியம், அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சதை சரியாக வெளிப்படுத்தி சொல்லணும். அதை வந்து மொழி வந்து ஒரு ஊடகம், அது சொல்கிறீங்க அவ்வளோதான். நீங்கள் பெரிய புலமை இருக்கும்னு அவசியம் இல்லை, அதுக்கு உங்களுக்கு புதுசாக புரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களை மனசுலேருந்து அப்படியே சொல்கிறீங்க. நீங்கள் அது சொல்கிறது வந்து எனக்கு என்ன பெருசாக தெரில, பெரிய புலமை இருக்கும்னு அவசியம் இல்லை. மொழியில் வந்து ஒரு ஒரு பரீட்சை வருதான் போதும். சந்திராயன் 1 செயற்கைக்கோள் முதல் முயற்சியிலேயே வெற்றியடைந்ததாக கூறப்பட்டாலும் அதன் பின்னணியில் வந்த பிரச்சனைகள் குறித்து கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது பார்த்தீங்கன்னா முதல் முறையிலிருந்து அது இப்போ வந்து இது வந்து நான் வந்து எடுத்துகிட்ட 13வது திட்டம் சந்திராயனுங்கிறது என்னுடைய முதல் திட்டம். நிறைய நான் பண்ணியிருக்கிறேன், நான் 82வது வருஷத்துல நிறைய வேலைகள் பண்ணியிருக்கேன். அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அங்கே இருக்கிறத கொஞ்சம் நல்லா பண்ணலான்ட்டு பண்ணியிருக்கோம். இது வந்து முதல் திட்டம்னு சொல்ல முடியாது. இப்போ சந்திரயானில் கேட்டிங்கன்னா, சந்திரயான் வந்து முதல்ல வந்து நாங்கள் எதிர்பார்த்து நினச்சது வந்து இந்தியாவிலேயே செஞ்சுட்டு மற்றவங்க யாரும் இல்லை அப்படின்னு ஒரு 4-5 சாதனை வச்சு பண்ணுற மாதிரி தான் முடிவு பண்ணியிருந்தோம். அது அது இல்லாமல் வந்து துருவவட்டப்பா இங்கிருந்து போயிட்டு துருவவட்டப்பாதையில் சிறியர்கோட்டாவிலேருந்து லான்ச் பண்ணி ஒரு வாரம் ரெண்டு 10 நாள் கழித்து அங்கே போய் துருவவட்டப்பாதையில் மட்டும் 100 கிலோமீட்டர் தூரத்தில் சுற்றிட்டு வரக்கூடிய வந்துட்டு அங்கிருந்து எங்கிருக்கக்கூடிய சாதனங்களை பார்த்துட்டு நிலவில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறது. இது மாதிரி திட்டம் தான் முதல்ல வச்சுருந்தோம். அது வந்து ரெண்டு வகையில் மாற்றமாச்சு. ஒன்று வந்து நாங்கள் செய்யும்பொழுது 4-5 சாதனைகளுக்கு மேலே ஏன் நம்ம மட்டும் செய்யாமல் மற்றவர்கள் சேர்த்துக்கலாமா அப்படின்னு ஒரு எங்களுக்குள்ள ஒரு இல்லை முதல் மற்றவர்கள் வந்து இஸ்ரோ விட்டு வெளியே நாங்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே மற்றவங்க வரலாம், ஓகே, அது மாதிரி தான் நினச்சது வழியாக நாங்கள் வந்து வெளிநாட்டுன்னு நினைக்கிறாங்க. இந்தியாவுக்குள்ளேயே வந்து மற்றவர்கள் தனியார் நிறுவனங்களோ அல்லது இருக்கக்கூடிய வேறு பல்கலைக்கழகங்கள் இருந்தோ மாணவர்களோ அவங்க வந்து இந்த 5 சாதனை எங்களுக்கு இருக்குது. இது இல்லாமல் இது கிட்டத்தட்ட இதே மாதிரி இந்த நோக்கத்துக்காக, அதாவது நாங்கள் வந்து கனிம வளம் வந்து தூரத்திலிருந்து பார்க்குறோம், அது மாதிரியான பார்ப்பதற்கு ஒரு சாதனம் யாராவது செஞ்ச முடிஞ்சதுன்னா நீங்களும் வாங்க அப்படின்னு ஒரு சாதனை யாராக பண்ண முடியுமான்னு கேட்டோம். பட் அது என்னாச்சு அப்படின்னா, நாங்கள் எதிர்பார்த்தது வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற பல்கலைக்கழகங்கள் அல்லது மற்ற அறிவியல் கழகங்கள் மாதிரி. பட் என்னென்னா இந்தியாவுக்குள்ளேருந்து எதுவும் வரல, ஒரே ஒரு மாணவன் மட்டும் கேட்டிருந்தா அங்கே உயிருக்கு தான் பார்க்க முடியுமா அப்படின்ட்டு ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தான். அது தவிர இந்தியாவுக்குள்ளேருந்து வேறு எந்த இதுவும் வரல, நாங்கள் ரெஸ்பான்ஸ் வரல. பட் வெளியிற நாட்டிலிருந்து 26 இடத்துலேருந்து நாங்கள் இந்த மாதிரி சாதனங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு முதல் கட்ட திட்டம் மாதிரியே ஒரு அனுப்பிச்சிருந்தாங்க. அதை பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் இதாச்சு, 26 சாதனங்கள் வருது, கொஞ்சம் நான் மாற்றலாமா நம்முடையது அப்படின்ட்டு அதை யோசித்தோம். அவர் யோசிக்கும்போது தான் 6 சாதனங்கள் வெளியிருந்து எடுக்க முடியும் அப்படின்ட்டு அதனுடைய அறிவியல் தொழில்நுட்ப ரீதியாக நல்ல சாதனங்கள், 6 சாதனங்கள் அது வந்ததுன்னா நம்முடைய மதிப்பு உண்மை வரும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆலோசனை வந்துச்சு. அது வரும்பொழுது என்னாச்சுன்னா, அது சந்திரயான் முதல்ல என்ன வடிவமைச்சதுவோ அந்த வடிவத்தை வந்து திருப்பி
எல்லாம் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. அதை முதல்ல ஒரு வீடு கட்டணும்னு நினச்சோம், முதல்ல ஒரு ரெண்டு ரூம் மட்டும் வச்சுருந்தா போகணும்னு நினச்சிக்கிறோம். கிட்டத்தட்ட எல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். ஆரம்பித்த பிறகு தில்லையில் வேணாம், மேலே ரெண்டு ஃப்ளோர் ஓட்டலாம், பக்கத்தில் அவுட் ஹவுஸ் ஓட்டலாம் அப்படின்னு பண்ணாங்கன்னா இருக்கக்கூடிய நிலத்திலேயே நம்ம இருக்கக்கூடிய நிலத்திலேயே எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பண்ணலாம். அது மாதிரி பண்ணும்பொழுது ஒரு அதுக்கு ஒரு 6-7 மாதம் ஆச்சு. திரும்பி இருக்கக்கூடிய நிலத்திலேயே ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். இதெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு போய் நாங்கள் அப்போ கலாம் ஐயா ஜனாதிபதி இருந்தார், அவர்கிட்ட எங்களுடைய திட்டநகலை காமிச்சோம். அவர் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்குது, பட் நீங்கள் இங்கிருந்து போகிறீங்க, இவ்வளோ சாதனங்கள் தூக்கிட்டு போட்டு போகிறீங்க, பட் நிலவில் 100 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு அங்கேயே அங்கே சுற்றிட்டு வந்துடுறீங்க, நீங்கள் ஏன் நீ அங்கே நிலவில் இறங்குறதுக்குன்னு வழி பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டார். நாங்கள் சொன்னால் ஐயா முடியாது, ஏன்னா நிலவில் இறங்குறோன்னா அதுக்கு நிறைய விரைவில் எடுத்துகிட்டு போகணும், நிலவில் இறங்க ஜஸ்ட் இறங்க முடியாது, இறங்குன்னா அது இறங்குறதுக்கு வந்து நிலவு வரைக்கும் எவ்வளோ போகுதோ அதனுடைய விடையில் பாதி அளவு எரிபொருள் இருந்தால் தான் கிலோ இறங்க முடியும். அவ்வளோ எரிபொருள் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விண்கலத்தில் முடியாது, அதுக்காக எனக்கு முடியாது அப்படின்னா இல்லை நீங்கள் யோசிச்சுட்டு வாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அப்போது அந்த திட்டம் எப்படி பண்ணுறது, ஏன்னா மற்றப்பட்ட 6 பேர் திட்டம் வேறு ஏற்றுக்கிட்டோம், முதல்ல மாதிரி தெரிஞ்சால் பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ வந்து மற்ற 6 பேர் வேறு ஏற்றுக்கிட்டோம், அதனால் வந்து சாதனங்கள் அதிகமாகிடுச்சு. இந்த சாதனங்கள் அதிகமாகவும் வேறு இங்கே இறங்கணுன்னா கொஞ்சம் கஷ்டம். அதுக்காக திருப்பி நான் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து மறுபடியும் இன்னொரு முறை எல்லா திட்டங்களையும் ரீசர்ச் பண்ண வேண்டியதாக போச்சு. பண்ணிவிட்டு இன்னொரு சின்ன ஒரு 30 கிலோ மூணு இம்பாக்ட் ப்ரோப் நான் சொன்னேன் இல்லையா, அந்த திட்டம் வந்து வந்ததுக்கு அப்போ தான் வந்துச்சு. அப்போ வந்து இது எல்லாமே இதுவரைக்கும் செஞ்சு முதல்ல செஞ்சது எல்லா சாதனங்களும் எடுத்து அப்படியே வச்சுக்கிட்டு அங்கே போகும்பொழுது இன்னும் கொஞ்சம் ஃபுல் ஆப்டிமேஷன் சொல்லப்பட்டு அதே மாதிரி இன்ஜினியரிங் வைஸ் நிறைய தொழில்நுட்ப ரீதியாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்குலாம் குறைச்சி அந்த இருக்கக்கூடிய 11 சாதனங்களும் வரும். எல்லாம் இன்னொரு சாதனம் அடிஷ்னலாக இன்னொரு அதிகபட்சம் இன்னொரு சாதனம் 30 கிலோ செயல்பாட்டுக்குள்ள ஒவ்வொரு கருவிகள் இருக்குது. அதில் இந்த கருவி ஒன்று சேர்த்துக்கிட்டு அது போக வரைக்கும் நான் முதல்ல என்ன பண்ணமோ அதே திட்டம் அப்படியே இருக்குது. பட் இந்த ஒரு கூடுதலாக சேர்த்து இந்த ஒரு சாதனம் 3 இம்பாக்ட் ப்ரோப்புங்கிறது அது வந்து நிலவு போக வரைக்கும் அப்படியே இருக்கும். நிலவுக்கு போன பிறகு நிலவில் போய் அதை மட்டும் தனியாக பிரித்து அது போய் நிலவில் இறங்குறத மாற்றணும். லான்ச்சிங் வெஹிக்கிள் என்று சொல்லக்கூடியதற்கும் சேட்டலைட் என்பதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? இந்த சேட்டலைட் எந்த வகையில் செயல்படுகிறது? லான்ச்சிங் வெஹிக்கிள் எந்த வகையில் பயன்படுகிறது? ஓகே, இப்போ எதாவது ஒரு என்ன சொல்லணும்னா தாய் கிரகம் மதர் பிளானட் அப்படின்னா தாய் கிரகம் எடுத்துங்க, அது வந்து பூமியாக இருக்கலாம் அல்லது செவ்வாயாக இருக்கலாம் அல்லது நிலவாக இருக்கலாம். அந்த மாதிரி தாய் கிரகத்தை சுற்றி நம்ம மனுஷனால் செஞ்சப்பட்டு மேலே அனுப்பி அது சுற்றிட்டே இருக்குது. அதாவது திருப்பி நீங்கள் ஏரோப்ளேன் மாதிரி திருப்பி நீ பவர் பண்ணிட்டே இருக்க வேண்டியதில்லை, மேலே போயிட்டு அது சுற்ற வச்சிட்டிங்கன்னா அதனுடைய தாய் கிரகத்தை சுற்றி அதனுடைய ஈர்ப்பு விசையினால் சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு இதுக்கு பேர் வந்து செயற்கைக்கோள். செயற்கையாக இந்த கோள், ஓகே, கோல் கிரகம், அது கோல்ங்கிறது கிரகம், செயற்கையாக செஞ்ச கோல். இப்போ நிலவு வந்து பூமியை சுற்றிட்டு இருக்குது, அதுக்கு வந்து யாரும் எரிபொருள் கொடுத்துட்டு சுற்றிட்டுன்னு சொல்லலை, அது பூமியினுடைய ஈர்ப்பு சக்தினால் அது சுற்றிட்டு இருக்குது. அதே மாதிரி ஒரு செயற்கையாக எந்த ஒரு கோளை சுற்றியும், அதாவது வந்து பூமியை சுற்றிட்டு இருக்கக்கூடியது எதை பற்றி வேணாம், எதை பற்றி வேணாலும் அங்கே போய் அதுக்கான உந்து விசையை கொடுக்கணும். முதல் உந்து விசையை கொடுத்துட்டு அந்த ஒவ்வொரு கோளுக்கும் ஒவ்வொரு அந்த அதிலிருந்து ஒரு தூரத்தில் இவ்வளோ இந்த தூரத்தில் இவ்வளோ ஸ்பீடில் சுற்றினா அது வந்து கோலாக மாறிடும். ஓகே, இப்போ பூமியை சுற்றி நிலவு ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் சுற்றிட்டு இருக்குது, அதனால அதனுடைய கோல் இயற்கையான கோல். அதே பூமி வந்து சூரியனை சுற்றி ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்குது, அதனுடைய ஈர்ப்பு விசையில் இருக்குது. அதே மாதிரி எந்த கோளை சுற்றியும் செயற்கையாக நீங்கள் கொண்டு போய் ஒன்று புதுசாக ஒன்று போட்டு அது அந்த அதுக்கு தேந்தையான ஸ்பீடில் சுற்ற வச்சிங்கன்னா அது அந்த ஈர்ப்பு விசையில் சுற்றிட்டு இருக்கும், அது செயற்கை கோள். அது வந்து இப்போ வந்து பூமியை சுற்றி நிறையா இருக்குது இன்சேட் அப்படின்னு இருக்குது. இப்போ சந்திரனை சுற்றி சுற்ற வச்சுருக்கோம், அது சந்திரயான் கோள், சந்திரனை சுற்றி ஒரு செயற்கையான கோள் சந்திரயான் கோள். அப்போ இங்கிருந்து போகிறதுக்கு அது இங்கே நிலவினுடைய புவி விசையை விட்டு வெளியே போகிறதுக்காக உந்து விசை கொடுக்கணும், அது முதல்ல கொடுக்கக்கூடியது தான் பூமியை விட்டு. அது வந்து விண்கலம், விண்ணுக்கு ஏவக்கூடிய களம், விண்ணுக்கு ஏவ போகிறது. விண்வெளிக்கு போன பிறகு அந்த ஒரு தாய்க்கோளை சுற்றி சுத்த வைக்கிறோம் இல்லையா, சுத்த வச்சு அது சுற்றிட்டு இருக்கு, அதுக்கு பேர் செயற்கைக்கோள். நிலவில் இறங்கி ஆராய்ச்சி செய்யும் கருவியின் பெயர் என்ன? அதுதான், அது வந்து என்ன பண்ணால் சம்திங் இது 3 இம்பாக்ட் ப்ரோப் அப்படின்னா, அதாவது என்னென்னா ஜஸ்ட் இம்பேக்ட்னா மோதி, நிலவில் மோதி அங்கே ஆராய்ச்சி பண்ணுறது மோதுது அவ்வளோதான் இது. அதனால 3 இம்பாக்ட் ப்ரோப் அப்படின்னாங்க, இட்ஸ் டைம் டு ப்ரோப் இட், வாட் இஸ் இட், அது பார்க்குறக்காரு 3 இம்பாக்ட் ப்ரோப். அது இல்லாமல் சந்திரயான் 2 வந்து என்ன பண்ணோம்னா மெதுவாக இறங்க வைப்போம், அது வந்து மெதுவாக அடுத்த கட்டம் வந்து மெதுவாக இறங்குறது, அது வந்து இறங்கும் ஃபஸ்ட் இறங்கும் களம் இறங்குறது லேண்டர் அப்படிம்பாங்க. அதுக்கும் பிறகு அதிலிருந்து ஒரு இயந்திர கலன் ஒன்று வெளியே வரும், இந்த ரோவர்,
அது வந்து அது கீழே இறங்கி வந்து அது வந்து இட் கேன் கோ அரவுண்ட், அது சுற்றி போகலாம். அந்த இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு 100-150 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சுற்றி போகலாம். அது சந்திராயன் 1 பொறுத்தவரை புகைப்படம் எடுத்து அனுப்பும் பணியை மட்டும் செய்கிறதா அல்லது வேறு ஆய்வுகளை மேற்கொள்கிறதா? சந்திராயன் 1 வந்து முதல்ல வந்து